அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் ஆராய்ச்சி கல்வி என்பதை இலக்காக வைத்துள்ளோம். உலகம் தரவாய்ந்த ஆராய்ச்சிகளை நமது மாநிலத்தில் செயல்படுத்தவும் ஆசிரியர்கள், ஆராய்ச்சி மாணாக்கர்கள் மற்றும் இளநிலை மற்றும் முதுநிலை மாணாக்கர்களை ஆராய்ச்சி செய்ய ஊக்கப்படுத்தவும் ஆண்டுதோறும் ₹50 கோடி அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதற்கான திட்ட அறிக்கைகள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியரிடமிருந்து பெறப்பட்ட நிபுணர் குழுவினரால் ஆய்வு செய்யப்பட்டு அவர்களின் பரிந்துரைப்படி அந்த நிதி வழங்கப்படும். நம்முடைய மாணவர்களின் ஆராய்ச்சி திறமையை மேம்படுத்தவும் புதிய கண்டுபிடிப்புகளை தமிழ்நாட்டில் ஊக்கப்படுத்தவும் சிஎம் ரிசர்ச் ஃபெலோஷிப் முதலமைச்சர் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டம் தொடங்கப்படும். இதற்கான மாநில அளவில் தகுதி தேர்வு நடத்தப்பட்டு மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். தொழில்துறையில் ஏற்பட்டு வரும் நவீன மாற்றங்களுக்கு ஏற்ப ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு உரிய திறன் சார்ந்த பயிற்சி வழங்க ஏதுவாக தொழில் நிறுவனங்களோடு இணைந்து ஆசிரியர் மேம்பாட்டு பயிற்சி ஃபெக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வழங்கப்படும். பல்கலைக்கழகங்களை வளர்த்தெடுக்க தேவையான அனைத்து உதவியும் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கிறது. ஒன்றிய மாநில அரசு உறவுகள் குறித்து ஆராய 2007 நியமிக்கப்பட்ட உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி திரு பூஞ்சி அவர்கள் தலைமையில் அமைந்து ஆணையம் அளித்துள்ள பரிந்துரையின் அடிப்படையில் எனது தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு துணைவேந்தர்களை மாநில அரசை நியமிக்கும் மசோதாவை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறோம். ஏனென்றால் இது மாநில அரசினுடைய உரிமை தொடர்புடைய பிரச்சனை, மாநிலத்தினுடைய பல்கலைக்கழக கல்வி உரிமை தொடர்பான பிரச்சனை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய உரிமை ஆகவே மாநில அரசின் கொள்கை முடிவுகளை பிரதிபலிக்கும் வகையில் பல்கலைக்கழகங்கள் செயல்பட வேண்டும். துணைவேந்தர்களாகிய நீங்கள் எல்லாம் செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். பட்டம் வாங்கும் இளைஞர்களை அல்ல, எவருடன் போட்டியிடும் தகுதி படைத்த இளைஞர்களை தமிழ்நாட்டு கல்வி முறையானது உருவாக்கியிருக்கிறது. நீட் தேர்வுக்கு எதிராக நாம் இருக்கிறோம். அந்த தேர்வுக்கு பயந்து அதனை நாம் இருக்கவில்லை. அது உயர்த்தும் ஏணியாக இல்லாமல் தடை கண்டாக இருக்கிறது என்கிற காரணத்தால் இருக்கிறோம். படிப்பு தான் தகுதியை தீர்மானிக்க வேண்டுமே தவிர தகுதி இருந்தால் தான் படிக்கவே வர வேண்டும் என்று சொல்வது இந்த நூற்றாண்டினுடைய மாபெரும் அநீதி. இதனால் தான் இருக்கிறோம். கல்வி உரிமையை போராடி பெற்ற சமூகம் நாம் என்ற காரணத்தால் இருக்கிறோம். போராடி சுயமரியாதை நிலைநிறுத்திய சமூகம் இந்த தமிழ் சமூகம் என்பதால் எதிர்க்கிறோம். கல்வியால் முன்னேறுகிற சமூகம் நாம் என்பதால் எதிர்க்கிறோம். பின்னால் வரக்கூடிய தீமைகளை கடந்த கால வரலாற்றின் அடிப்படையில் எடை போட்டு எதிர்க்கிறோம். எந்த படிப்பாக இருந்தாலும் அதை நோக்கி மாணவர்களை ஈர்ப்பதற்காக நம்முடைய அணுகுமுறைகளும் திட்டமிடுதலும் இருக்க வேண்டும். மாணவர்களை கல்வியிடமிருந்து அந்நியப்படுத்தும் அத்தனையும் நாம் எதிர்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நீட் தேர்வை மட்டுமல்ல புதிய தேசிய கல்விக் கொள்கையும் நாம் எதிர்க்கிறோம். மாநில கல்விக் கொள்கை வகுக்க ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் குழு ஒன்ற அமைச்சிருப்பதை அறிவியல் சார்ந்த சமூகமாக தமிழ் சமூகத்தை கட்டமைக்க அதற்காகத்தான் அமைத்திருக்கிறோம். தி டெவலப் த சயின்டிஃபிக் டெம்பர் என்பது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அரசியல் சட்டம் வழங்கியுள்ள அடிப்படை கடமை. அந்த கடமை எனக்கு உண்டு, பல்கலைக்கழக துணைவேந்தர்களான உங்களுக்கும் உண்டு, கல்வியாளர்களான உங்களுக்கும் உண்டு,